கத்தோடைய வார்த்தைக்கு நேராயம் போகலாம் யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் பிதா எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கிறது பிதாவாகிய தேவனை குறித்து நாம் கற்று வருகிறோம் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் அவரை விசுவாசித்திருக்கிற நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் எங்கே போக இல்லைன்னா நரகத்திற்கோ பாதாளத்திற்கோ போக போவதே இல்லை கர்த்தர் உங்களுக்கு நித்திய ஜீவனை மட்டுமே வாக்கு பண்ணியிருக்கிறார் ஹலோ லூயா அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது காலம் ஃபுல்லாகவே நான் பரலோகத்துக்கு போவேனா போக மாட்டேனா நித்திய ஜீவன் எனக்கு உண்டா இல்லையா என்கிற அந்த சந்தேகத்தில் வாழும்படி தேவன் உங்களை அழைக்கவில்லை ஏனென்றால் அதை அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார் ரெண்டு முறை இயேசு சொல்லுகிறார் எப்பொழுதுமே ஒரு வசனம் ரெண்டு வாட்டி வருதுன்னா அதை நம்ம கவனிக்கணும் ரெண்டு என்பது சாட்சியை குறிக்கிறது சில வசனங்கள் மூன்று நான்கு முறைகள் கூட வேதத்தில் பார்க்கலாம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொன்ன அதே வார்த்தையை நாற்பதாம் வசனத்திலும் ஆண்டவர் ஆண்டவரங்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய இருக்கிறது என்றார் அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக அண்டோஸ்றாரு என்னை கண்டு நீங்கள் விசுவாசிச்சுருக்கீங்க என்னை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசித்திருக்கிற உங்களுக்கு நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறது என்னவென்று சொன்னால் நான் உங்களை கடைசி நாளில் எழுப்புவேன் அது மட்டுமே பிதாவின் சித்தமாக இருக்கிறது ஹலூயா அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணக்கூடாது உட்காந்துக்கிட்டு யாருக்கெல்லாம் பரலோகத்துக்கு டிக்கெட் கொடுப்போம் யாருக்கெல்லாம் நரகத்துக்கு டிக்கெட் கொடுப்போம்னு சொல்லி நம்ம டிக்கெட் கொடுக்கறது நடக்காத காரியம் ஏன்னா யாருக்குமே அந்த அதிகாரம் இல்லை தேவன் தன் பிள்ளைகளுக்கு பரலோகத்திற்குத்தான் அவர்கள் சொந்தக்காரர்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் ராமேன் அப்போது ஒரு சில தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள் போகும்போது நம்ம உடனே என்ன நினைக்கக்கூடாது கூடாது இவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு தேவன் நரகத்துக்கு அனுப்ப போகிறார் என்று சொல்லி நாம் நினைக்கக்கூடாது அதே சமயத்தில் இன்னொரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் அதாவது நான் இப்படி போதிக்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம் தேவன் ஒரு நாளும் உங்களை நரகத்துக்கு அனுப்ப போவதில்லை தேவன் உங்களுக்கு நித்திய ஜீவனை தான் கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்கிறதுனால இஷ்டம் போல வாழ்கிறதுக்கு இது ஒரு தூண்டுகோலா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கிடையாது காரணம் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்கிறதற்காக நாம் பிரயாசப்படவில்லை என்று சொன்னேன் நான் ஆனால் தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த நித்திய ஜீவனில் நாம் பிரவேசிக்க வேண்டும் ஹலோ லூயா ஒரு தேவனுடைய பிள்ளை சரியாய் வாழாமல் இருந்தான் என்று சொன்னால் அவன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு பிரியமில்லாமலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவன் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது என்னமோ நிச்சயம்தான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கும் எந்த பிரயோஜனமும் இருக்காது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவனால் எந்த பிரயோஜனமும் இருக்காது அவன் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சு போகும் அதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆனால் அவன் வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அவனால் தேவனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லாமல் போகும் ஆனாலும் கடைசி நாளில் தேவன் அவனை நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க பண்ணுவார் அப்ப வெறும் நித்திய ஜீவன் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையை நோக்கமல்ல தேவன் தம்முடைய சித்தத்தின்படி நமக்கென்று சில காரியங்களை அவர் முன் குறித்திருக்கிறார் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்தை நிறைவேற்றும்படி நாம் அவருக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வது அவசியமாக இருக்கிறது அப்படி வாழாவிட்டால் அவர் பரலோகத்துக்குள்ள போகிறத தடை பண்ண போகிறது இல்லை அல்லது அப்படி வாழாதவர்களை வந்து நரகத்துக்கு அனுப்ப போகிறதில்ல அப்படிங்கிறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் என் வேதத்திலிருந்து காட்டிட்டு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை என்ன கிறிஸ்தவ போதனையின் அடிப்படை என்ன என்று விளக்க விரும்புகிறேன் முதல்ல இப்படிப்பட்டவங்க வந்து நரகத்துக்கு தான் போகிறாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா அதுக்கான சில காரியங்களை நான் காட்ட விரும்புகிறேன் ஏன்னா இந்த வசனங்களை வாசிக்கும் போது உங்களுக்கு தோணலாம் பாஸ்டர் சொன்னார் பிதாவாகிய தேவனத்தில் எந்த விதமான இருளும் இல்லை வெளிச்சத்தின் தேவனாக இருக்கிறார் அவர்கிட்ட நன்மை மட்டும்தான் இருக்குது ஆனால் ஒரு சில வசனங்களை பார்த்தா ரொம்ப பயங்கரமாக இருக்கு இதெல்லாம் கூட வேதத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லி உங்களுக்கு சந்தேகம் வரலாம் ஆகவே அந்த வசனங்கள் எதன் அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கிறது பவுல் என்ன சொல்ல வருகிறார் என்பதையும் நாம் புரிந்து வேண்டும் வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இங்கே மோசமான ஒரு தப்பு பண்ணுற ஒரு விசுவாசியை பற்றி எழுதியிருக்கிறது இங்கே வீட்டில் அவன் என்ன தப்பு பண்ணான்னு வாசிங்க நான் அஞ்சாம் வசனம் வாசிக்கிறேன் அப்படிப்பட்டவனுடைய ஆவி கர்த்தராக இயேசுவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று திருப்பு செய்கிறேன் ஒருத்தன் மோசமான ஒரு தப்பு பண்ணவனை பார்த்து பவுல் சொல்கிறாரு அவனை நான் சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் இதை கேட்கும்போது பயமாக இருக்கும் என்ன இப்படி சொல்கிறார் பவுல் அப்படின்னு ஆக்சுவலாக அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து அழிந்து போகும்படியாகவோ அவன் நரகத்திற்கு போகும்படியாகவோ அவர் அப்படி சொல்லவில்லை மேலே பார்த்தோம்னா அங்கே எழுதியிருக்கிறது அப்படிப்பட்டவனாக இருந்தாலும் அவனுடைய ஆவி கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்பட வேண்டும் குரந்தைய சபையில் ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருக்கான் சபைக்குள்ளே இருக்கிறான் சபைக்குள்ளே வந்த பிறகும் அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு மோசமான பாவத்தில் தொடர்ந்து இருக்கிறான் அவனை கண்டித்து இதை எழுதுறாரு பவுல் என்ன சொல்கிறார்னா சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறதுனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா சாத்தானு கூப்பிட்டு வாப்பா இவனை கூட்டிகிட்டு போணும் கொடுக்கறதில்ல சபையை விட்டு அவனை அப்புறப்படுத்தி வைங்க அப்படின்னு சொல்கிறாரு சபையிலேருந்து அவனை விலக்கி வைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மாம்சத்தின் அழிவுக்காக அதாவது அவனுடைய அந்த மாம்ச சுபாவம் இருக்கு இல்லையா இந்த பாவ சுபாவம் அது அழியணும் அவன் உள்ளுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அவனுக்கு அது அழியாத காரணம் என்ன இந்த காலையில் ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் தேவனுடைய சபை நீங்கள் ஒரு சபையில் இன்றைக்கி இருக்கீங்க சபை என்பது கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடம் சபையில் கர்த்தர் தம்முடைய அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார் சபை என்பது ஆசிர்வதிக்கப்பட்ட இடம் ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒரு சபைக்குள்ளே இருக்கும் பொழுது அவனுக்கு பாதுகாப்பு இருக்கிறது அவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது அவனுக்கு கர்த்தருடைய நன்மைகள் இருக்கிறது அவன் எப்போ சபையை விட்டு வெளியே இருக்கிறானோ இவர் சொல்கிறபடி அவனை சபையை விட்டு அப்புறப்படுத்தும் பொழுது அவன் ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து வெளியில் போகிறான்னா கர்த்தருடைய இருந்தும் கர்த்தருடைய புரொட்டனில் இருந்தும் அவன் வெளியே போகிறான் அப்படி போகும்பொழுது நிச்சயமாக போனவங்களுக்கு தெரியும் சபையிலிருந்து தேவனுடைய பாதுகாப்பிலிருந்து வெளியே போகும்பொழுது அவனுக்கு சில காரியங்கள் மணந்திரும்புவதற்கு எதுவாக நடக்கும் சில கஷ்டங்களை அவன் சந்திப்பான் அப்போ என்ன உண்டாகும்னு கேட்டிங்கன்னா அவனுக்கு ஒரு மனந்திரும்புதல் உண்டாகும் அப்படி மனந்திரும்புதல் உண்டாகும் பொழுது அவன் வந்து என்ன பண்ணுவான் மறுபடியும் கர்த்தரோடு கூட ஒழுங்காக வாழ்வான் அவன் ரட்சிக்கப்பட வேண்டும் ஹலூயா இந்த அடிப்படையில் தான் அங்கே பவுல் வந்து அவனை வந்து சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னார் ஒழிய சாத்தானுக்கு தூக்கி வாப்பா இவனுக்கு இவனை கொஞ்சம் ஹேண்டோவர் வாங்கிக்கனு சொல்லவில்லை இதே மாதிரி இன்னொரு வசனம் இருக்குது சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறேங்கிற வசனம் அது யாருன்னு பார்ப்போம் ஒன்று தீம்பத்தையும் ஒன்றாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது எதுக்கு வந்தார் இயேசு பாவிகளை ரட்சிக்க காப்பாற்ற நரகத்திற்கு போகாமல் தடுக்க வந்தார் அவர் யாரையும் எங்கே அனுப்ப வரல இயேசு உலகத்தில் வந்தது ஒரு சிலரை பிடிச்சி நீங்களாம் நரகத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு டிக்கெட் கொடுக்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வரவில்லை பரலோகத்திற்கும் நித்திய ஜீவனுக்கும் எல்லா மனுஷரையும் அனுப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு வந்தார் அவர்களில் பிரதான பாவி நான் அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் ஏசு கிறிஸ்துவனிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இறக்கம் பெற்றேன் பவுல் தன்னபதி சொல்றாரு நான் தான் பாவியிலே பிரதான பாவி ஆனா இன்னைக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் இரக்கம் பெற்றிருக்கிறேன் எதற்காக இரக்கம் பெற்று நித்திய ஜீவனை அடையும்படி யாரெல்லாம் இயேசு கிறிஸ்திடத்தில் விசுவாசமா இருக்கிறார்களோ தேவனைய பிள்ளைகள் யாரெல்லாம் கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு என்னை போலவே அவர்களுக்கும் தேவன் நித்திய ஜீவனைத்தான் கொடுக்கிறார் என்பதற்கு ஒரு உதாரணமாக திருஷ்டாந்தம் ஒரு முன்மாதிரியாக தேவன் என்னை தெரிந்து கொண்டார் என்று எழுதுகிறார் ஹலோ லூயா எழுதிட்டு இப்போ பத்தொன்பதாம் வசனம் இருபதாம் வசனத்தில் ஒரு சிலர் பற்றி சொல்லுகிறார் இந்த நல் மனசாட்சியை சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இது ஒரு ரெண்டு விதமான டிக்கெட்டு சபைக்குள்ளே இருந்திருக்கு குறைஞ்ச சபையில் ஒரு ஒரு ஆளை பற்றி பார்த்தோம் இங்கே ரெண்டு பேர் வேறு விதமான ஆட்கள் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள் இமனேயும் அலெக்சாந்தரும் இப்படிப்பட்டவர்கள் அவர்கள் தூசியாதபடி சிர்சிக்கப்பட அவர்களை சாதாரணத்தில் ஒப்புக் கொடுத்தேன் இவங்க வேலை என்னன்னு தூஷணம் பண்ணுறது தேவ தூஷணமாக பேசுகிறது கர்த்தோடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசுகிறது சபைக்கு விரோதமாக பேசுகிறது சபையின் ஊழியனுக்கு விரோதமாக பேசுகிறது இப்படி ஏதோ தூஷணமான வேலையை இவங்க செஞ்சுருக்காங்க போல இருக்குது அப்போ பார்த்தாரு ஏன் இவங்களெல்லாம் கொஞ்ச நாள் வெளியில் அனுப்புகிறாருன்னா திருந்தி வரதுக்கு தான் ஏன்னா அங்கே குழந்தைகள் எழுதியிருக்கிறது கொஞ்சம் புளித்தமாக எல்லா மாவையும் புளிக்க பண்ணிடும் இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் சபையில் கண்டிக்காமல் இருந்தீங்கன்னா தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னா எல்லோருமே அப்படி பண்ண ஆரம்பிப்பாங்க கர்த்தர் நல்லா தானே அவங்கள வச்சுருக்கிறாரு ஒன்றும் தெரியலேன்னு சொல்லி அப்போ கொஞ்சம் ப்ரொட்டக்ஷன்லேருந்து வெளியே விட்டால் தான் தெரியும் சபைன்னா என்ன ஊழியன்னா என்ன சபைக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்றால் என்ன அப்படிங்கிறது எப்போ புரியும் வெளியே கொஞ்சம் சொல்லுவாங்கள்ல ஆ நிழலோட அருமே தான் தெரியும் நல்லா தாகம் எடுக்கும்போது தான் தண்ணி ரொம்ப உயர்ந்ததாக தெரியும் அப்போது இந்த மாதிரி எல்லாம் பவுல் எழுதியிருக்கிறாருனா டைரெக்டாக தூக்கி சாத்தாண்டை கொடுத்து தூக்கி கொண்டு போய் பாதாளத்தில் வச்சுக்கிறதுக்காக சொல்லலை அவன் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தேன் அப்போ ஒரு ஒப்பு கொடுத்தேன்னு பொழுது என்ன நம்ம பார்க்க முடியுதுன்னா ஒரு ஊழியனுக்கு உள்ள அதிகாரத்தை பார்க்க முடிகிறது கர்த்தர் ஊழியனுக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம் சபைக்கு கொடுத்துருக்கிற அதிகாரம் சபையில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதங்கள் சபையில் இருக்கிற பாதுகாப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு எவ்வளவு தெரிந்திருந்தாலும் நம்ம எவ்வளவு கற்றிருந்தாலும் நம்ம எவ்வளவு வேத அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் கூட நாம் சபையோடு இணைந்திருக்கும்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஐ சபைக்கு புறம்பாக ஒரு நாளும் நாம் இருக்கக்கூடாது என்ற சத்தியத்தையும் இதன் மூலமாய் நாம் தெரிந்து கொள்கிறோம் இப்போது விசுவாசிகளை பற்றி பார்த்தோம் அடுத்து ஊழியத்துக்கு வரேன் சிலர் ஊழியமே பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது அவங்க ஊழியத்தினால ஏதோ செஞ்சுட்டு இருப்பாங்க கூட்டம் கூட்டம் நிறையா கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஊழியத்தால் பிரயோஜனம் இல்லாமலும் இருக்கலாம் வசனம் வாசிப்போம் ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் பத்து முதல் பதினஞ்சு எனக்கு அழிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியைப் போல அஸ்திபாரம் போட்டேன் வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான் அவன் அவன் தான் அதன் மேல் இன்னவிதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன் போட்டிருக்கிற அஸ்திபாரமாகி இயேசு இல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும் நாளானது அதை விளங்கப்பண்ணும் ஏனெனில் அது அக்னியினாலே வெளிப்படுத்தப்படும் அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான் ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டம் அடைவான் அவனோ ரட்சிக்கப்படுவான் அதுவும் அக்னியில் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும் என்ன சொல்ல வர்றாருனா எந்த வேணாலும் இருக்கட்டும் அஸ்திபாரம் இயேசு மாத்திரமே அந்த அஸ்திபாரம் தான் அவர் தான் எல்லாருக்குமே அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எல்லாருமே இயேசுவைத்தான் போதிக்கிறார்கள் இயேசுவின் கிருபையினாலும் அவருடைய ரட்சிப்பு சிலுவை மரணம் உயிர்த்தெழுதல் இதெல்லாம் எல்லா எல்லா சர்ச்சுமே இதன் அடிப்படையில் தான் பேசுகிறாங்க அவர் சொல்கிறார் இந்த அஸ்திபாரம் தான் இதை தவிர வேறு அஸ்திபாரம் கிடையாது ஆனால் இந்த அஸ்திபாரத்தின் மேல் உன் ஊழியம் கட்டப்படும் போது எப்படி கட்டுற எதை கட்டுற எந்த சித்தத்தின்படி கட்டுற யாருக்காக கட்டுற என்பதை கொஞ்சம் பாரு ஏன்னா நீ வந்து புல் மரம் வைக்கோல் மாதிரி நிறையா பண்டல் பண்டலாக கட்டுற மாதிரி கட்டிட்டினா ஒரு நாள் வருது அது என்ன பண்ணும் அக்னினால் நாளாக ஊழியத்தை டெஸ்ட் பண்ணும் அப்படி டெஸ்ட் பொழுது அதெல்லாம் எரிஞ்சு போயிடக்கூடாது அதே சமயத்தில் பொன் வெள்ளி அல்லது நல்லா விலையுந்த கல்லால் கட்டு அது பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் அது விலையேற பெற்றதாக இருக்கும் அது நிலச்சி நிற்கும் அப்போ நிலச்சி நிற்கிறதுக்காக நீ கட்டு எல்லாரும் பார்க்குறதுக்கு நானும் பெருசாக கட்டுறேன்னு அவசரமாக கட்டி அது நஷ்டம் அடையக்கூடாது நீ கட்டுறது நிலச்சி நிற்கணும் கட்டுறது நிலச்சி நிற்கணும் அந்த மாதிரி கட்டு அப்படின்னு சொல்கிறார் அப்போது சிலர் எப்படி கட்டுவாங்களாம் புல் மரம் வைக்கோல் போல் வச்சு கட்டிடுவாங்க அவங்க கட்டினதெல்லாம் ஒன்றுமே நிலைக்காது ஆனாலும் எழுதியிருக்கிற வேதத்தில் அவர்களும் ரட்சிக்கப்படுவார்கள் எப்படி இருக்குமா அக்னியில் போயிட்டு மாட்டி தப்பிச்சது போல் இருக்கும் அப்போ அவனையும் கருத்தர் என்ன பண்ண போகிறது இல்லையா பிடிச்சி பாதாளத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்ப போகிறதில்லை அவனையும் ரட்சிப்பார் மீன் இப்போ இதெல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால் தேவன் எவ்வளவு அன்பாக இருக்கிறார் ரட்சிக்கப்பட்டது என்பது வெறும் எதுக்கு இல்லை ரட்சிக்கப்பட்ட பிறகும் ஒரு சிலரை பிடிச்சி தேவன் நரகத்துக்கு அனுப்ப போகிறார் அப்படிங்கிறது ஒரு தவறான போதனையாக இருக்கிறது ஆமேன் கத்தர் தன்னுடைய பிள்ளைகளை மறுபடியும் ரட்சித்து கொள்ள அவர் வல்லமையோடுவராக இருக்கிறார் ஆகவே நம்ம என்ன பண்ணக்கூடாது காலத்துக்கு முன்னாடி யாரையும் குறித்து நாம் நியாயத்திற்பு கொடுக்க வேணாம் ஊழியங்களை குறித்தும் நாம் நியாய திருப்பு கொடுக்க வேணாம் அல்லது ஒரு விஸ்வாசை குறித்தும் நாம் நியாயத்திருப்பு கொடுக்க வேண்டாம் யாரை பற்றியுமே நியாயத்திற்பு நம்ம கொடுக்க வேணாம் வருகிறவர் கொஞ்ச காலத்தில் வருவார் அவர் வந்து தன்னுடைய நியாயத்தின் நம்முடைய நியாயத்தின்படியெல்லாம் அவருடைய நியாயம் வேற மாதிரி இருக்கும் அன்னைக்கு அதிர்ச்சியான பல சம்பவங்களை நாம் பார்க்கலாம் அவருடைய நியாயத்தின்படி அவர் நியாயம் தீர்க்கட்டும் நம்ம யாரையும் என்ன பண்ண வேணாம் நியாயம் தீர்க்க வேண்டாம் எரேமியா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் ஐஸ்வரியவான் தன் ஐஸ்வரியத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம் நம்ம எதை குறித்துமே மேன்மை பாராட்ட வேண்டாம் என்று வேதம் சொல்கிறது காரணம் மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் ஒன்று தான் விரும்புகிறார் உங்ககிட்ட என்னென்னா நீ எதை குறித்தும் மேன்மை பாராட்டாத நான் யாரு நான் எப்படிப்பட்ட தேவன் நான் உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கேன் உனக்காக எவ்வளோ காரியங்களை வச்சிருக்கேன் உனக்கான காத்திருக்கிறேன் அப்படின்னு என்னை குறித்து அறிஞ்சிக்கோ என்னை குறித்து நிறையா என்னை குறித்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோ அதை குறித்து மேன்மை பாராட்டு என்ன பாராட்டுன்னு தெரியுமா கர்த்தர் யார் என்று நான் அறிந்திருக்கிறேன் நான் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் என்னை ரட்சித்தவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன் ஆகவே நான் பயப்படேன் என்று சொல்லி நான் மேன்மை பாராட்டு அழைக்கப்பட்டிருக்கிறோம் அங்கே சொல்கிறார் இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஹலோ லூயா அப்போ கர்த்தருக்கு பிரியம் எது தெரியுமா அவரை நாம் அறிந்து கொள்வது தான் அதுக்கு தான் நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கர்த்தர் யார் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படி அப்போ என்ன தான் பிரசங்கம் பண்ணணுமா தவறுகள்லாம் அன்றைக்கி இருந்திருக்கு தவறுகள் இல்லாத நாட்கள் எப்பயுமே இல்லை ஆகவே ஆதியிலே நம்ம பார்க்குறோம் நிறைய நிறைய தவறுகள் நாங்கள் இருந்திருக்கு ஆனாலும் அதை எப்படி அவங்க சரி பண்ண விரும்புனாங்கன்னா தேவனை பற்றி போதித்து இந்த ரட்சிப்பை பற்றி போதித்து கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை பற்றி போதித்து அந்த அறிவு மக்களுக்கு உண்டாகும்படி தான் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க பிரயாசப்பட்டிருக்காங்க இன்னும் கூட நான் வேதத்திலிருந்து காண்பிக்கிறேன் ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவேனும் இருலில்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்ன சுவிசேஷமா நாங்கள் நாங்களா சொல்லலை கர்த்தரை எங்களுக்கு சொன்னார்னு சொல்கிறார் என்னத்தை சொன்னாராம் தேவன் ஒளியாக இருக்கிறார் அவர்கிட்ட கொஞ்சம் கூட இருட்டே கிடையாது அவர் வெளிச்சமாக இருக்கிறார் நன்மைகள் தேவனாக இருக்கிறார் இதை அவரே சொன்னாராம் ஏன்னா தெரியும் இல்லாட்டி இவங்க வேறு மாதிரி ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு தேவனே சொல்லியிருக்கிறாரு நீ என்ன போதிக்கணும்னா நான் வெளிச்சமாக இருக்கேன் நான் நல்லவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி போதின்னு சொல்லி அதை தான் நாங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுகிறோம் அறிவிக்கிறோம் என்று சொல்கிறார்கள் அப்போது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்று போதிக்கிறதுல தான் இன்றைக்கி சபை என்ன இருக்குது ரொம்ப கவனமாக இருந்திருக்கிறது அதே ஒன்று இரண்டாம் அதிகாரம் பன்னெண்டு முதல் பதினைந்து வசனங்கள் பிள்ளைகளே அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் பாருங்க எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்றாரு உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் நித்திய ஜீவனுக்கு சொந்தமாக சொந்தக்காரர்கள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் என்பதனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வெளியில் இருக்க உங்களுக்கு எழுதல பாவம் மன்னிக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறேன் வெளியேறுபவர்களுக்கு எழுதவில்லை நித்திய ஜீவனுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படிங்கிற ஆதாரத்தில் தான் அவர் எழுதவே ஆரம்பிக்கிறார் அந்த கடிதத்தை சொல்கிறாரு பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் வாலிபரை பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிள்ளைகளே நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் வாலிபரே நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன் மூணு விதமான மக்களுக்கு எழுதுகிறார் ஒன்று பிதாக்கள் சர்ச்சில் வயசானவங்களுக்கு சொல்றாரு வாலிபர்கள் வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்றாரு பிள்ளைகள் சொன்னால் புரிஞ்சுக்கிற வயசுல இருக்கிற பிள்ளைகள் எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்றாரு ஆனால் தனித்தனியாக சொல்றாரு பிதாக்கள் வாலிபர் பிள்ளைகள் எல்லாம் கேட்டுக்குங்க உங்களுக்கு ஏன் எழுதுறேன்னா நீங்கள் தேவன் யார் என்று அறிந்திருக்கிறீர்கள் நாங்கள் போதித்திருக்கிறோம் என்ன போதித்திருக்கிறோம் தேவன் ஒளிச்சமாகவே இருக்கிறார் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அவர்கிட்ட எந்த இருளும் இல்லை உங்க வாழ்க்கையில் நடக்கிற எந்த தவறான காரியங்களும் தேவனத்திலிருந்து வருவதில்லை என்று உங்களுக்கு நாங்கள் போதித்திருக்கிறோம் நீங்கள் தேவன் இன்னாரென்று அறிந்திருக்கிறீர்கள் ஆகவே நாங்கள் உங்களுக்கு எழுதுகிறோம் என்று சொல்லி அவர் எழுதிட்டு அதை சொல்லிட்டு தான் சொல்கிறாரு உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதீருங்கள் ஹலோ லூயா தேவன் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறதுனால அந்த அன்பின் அடிப்படையில் தான் எல்லாமே எழுதுகிறாங்க தேவன் இன்னாரென்று அறிந்திருக்க உங்களுக்கு எழுதுகிறேன் உலகத்தின் காரியங்கள் அன்பு கூறாதீருங்கள் ஏன்னா உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனத்தில் பிதாவின் அன்பு இல்லை அங்கே அன்பு தான் பேஸாக இருக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அப்போது இன்னைக்கு நான் அந்த காலவழியில் சொல்ல விரும்புகிறேன் நான் வாழப்போகும் கிறிஸ்தவ ஜீவியம் நான் பரலோகத்திற்கு போவேனா போக மாட்டேனா என்பதன் அடிப்படையில் அல்ல நான் தேவனை நேசிக்கிறேனா நேசிக்கவில்லையா என்பதன் அடிப்படையில் இருக்கிறது நான் பரலோகத்துக்கு போகணா நரகத்துக்கு போனா அப்படின்னு ஒரு தேவனுடைய பிள்ளை அதுக்கு பயந்து ஒழுங்காக வாழும்படி கருத்தை நம்மை அழைக்கவில்லை அதாவது நீ தப்பு பண்ணினா நரகத்துக்கு போயிடுவேன்னு சொல்லி தொடர்ந்து நீங்கள் போதிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா தப்பு செய்கிறவனுக்கு என்ன ஒரு காரியம் வந்துண்ணா ஏற்கனவே தப்பு இருக்கேன் நரகத்துக்கு தான் போக போகிறேன் இன்னும் கொஞ்சம் நல்லா தப்பு பண்ணிவிட்டு போய் சேர்ந்துருவனே அப்படி தான் நினைப்பான் ஆனால் அப்பா நீ வந்து நரகத்துக்கு முன்குறிக்கப்படலைப்பா நீ நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவன் நீ ஆண்டோடைய புள்ள உனக்காக இவ்வளோ காரியங்கள் செஞ்சுருக்கிறாருன்னு தேவன் யார் என்று சொல்லி அவருடைய அன்பை போதிக்கும் போது அவன் என்ன முடிவு பண்ணுவான் எனக்காக நித்திய ஜீவனையும் நல்வாழ்வையும் கொடுத்திருக்கிற என் பிதாவாகிய தேவனுக்காக என் வாழ்க்கையில் நான் பிரயோஜனமாய் வாழப்போகிறேன் அவருடைய சித்தத்தின்படி வாழப்போகிறேன் அவருக்காக வாழப்போகிறேன் என்று சொல்லி அவன் என்ன பண்ணுவான் தன்னுடைய மனதில் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான் பாருங்க அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாம் எடுக்கக்கூடிய சில தரமான தீர்மானங்களை பொறுத்து இருக்கிறது நாம் எடுக்கும் ஒவ்வொரு தரமான தீர்மானங்களும் தேவன் எனக்கு யாராக இருக்கிறார் என்பதன் அடிப்படையில் தான் நான் தாக தரமான தீர்மானங்களை எடுக்கிறேன் எத்தனை பேர் என்ன ஒத்துக்கொள்கிறீர்கள் ஹலோ லூயா ஆகவே தான் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நான் தீர்மானங்களை எடுக்கிறவன் அல்ல பிரமாணத்துக்கு பயந்து தேவனுடைய கிருபைக்கும் தேவடைய ரட்சிப்புக்கும் தேவன் யார் என்று அறிந்திருக்கிற இந்த அறிவின் அடிப்படையில் நான் என்னுடைய தீர்மானங்களை எடுக்க ஆரம்பிக்கிறேன் அதில் நான் தொடர்ந்து வளர ஆரம்பிக்கிறேன் எப்படி தரமான தீர்மானங்களை நான் எடுக்கிறேன் பிலிப்பேர் மூன்றாம் அதிகாரம் ஒன்பது முதல் பதினோரு வசனங்கள் புதிய ஏற்பாட்டில் புதிய உடன்படிக்கையின் காலத்தில் எப்படி நாம் தீர்மானங்களை எடுக்கிறோம் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டேன் பவுல் எப்படி எடுத்திருக்கிறார் பாருங்க நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு இதுதான் ஒரே கோல் இயேசு கிறிஸ்துவை நாம் ஆதாயப்படுத்தி கொள்ள வேண்டும் அதாவது லாபகரமாய் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு அவரை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆதாயப்படுத்திக்கணும் ப்ராஃபிட்டாக இருக்கணும் எப்படி நம்ம கிறிஸ்துவை ப்ராஃபிட் பண்ணிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவராக இராமல் இவர் ஏற்கனவே நியாயப்பிரமாணத்தை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணின ஒரு பரிசையன் அவர் சொல்கிறாரே அது எனக்கு ப்ராஃபிட் கிடையாது கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து இயேசு எனக்காக என்ன செய்து முடித்தார் கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவன் எனக்கு என்னத்தெல்லாம் வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அடையும்படியான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் நான் எதுக்குள்ள இல்லை இப்போது நியாயபிரமானத்துக்குள் இல்லை நியாயபிரமானத்தினால் நான் செய்கிற நான் செஞ்ச கிரியலின் அடிப்படையினால் உண்டாகிற நீதியின் அடிப்படையில் இல்லை அது எனக்கு ப்ராஃபிட் கிடையாது லாபம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் தேவன் பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இயேசு என்ன செஞ்சிருக்கிறாரோ அதன் மூலமாக எனக்கு என்னென்ன நன்மைகளை தேவன் வைத்திருக்கிறார் என்றதை என்று என்று அறிந்து நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் முன்னாடி ஆதாமுக்குள் இருந்த நான் இப்பொழுது ஆதாமுக்குள் இல்லை கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும் படிக்கும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறைத்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் படிக்கும் அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன் குப்பையுமாய் எண்ணுகிறேன் சில காரியத்தை நான் நஷ்டம்னு நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் சில காரியத்தை நான் குப்பையாக மதிக்கிறேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நான் நித்திய ஜீவனுக்கு தகுதியாகும் படிக்கு அப்போ நீங்க உடனே கேட்கலாம் அப்போ பவுலோட வாழ்க்கையெல்லாம் பரலோகத்துக்கு போறதுக்கு நித்திய ஜீவனுக்கு தகுதியாகும் படிக்கு தானே அவரே பிரயாசப்படுறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு நல்லா புரிஞ்சுக்குங்க நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிப்பேங்கிறது பரலோகத்துக்கு தான் சொந்தக்காரன் என்பது பவுலுக்கு நல்லாவே தெரியும் இங்கே எழுதியிருக்கிறத வச்சிட்டு பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்த தரமான தீர்மானங்கள் எல்லாம் அவர் பரலோகத்தில் பிரவேசிப்பதற்காக எடுத்தார் என்று நாம் சொல்லக்கூடாது அது அல்ல நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க தகுதியாகும்படி அல்ல அதை காட்டிலும் ஒன்று இருக்கிறது இந்த உலகத்தில் அவர் செய்த ஊழியத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார் எனக்கென்று தேவன் ஒரு ஜீவ கிரீடத்தை வைத்திருக்கிறார் கர்த்தர் எனக்கென்று ஒரு பிரதிபலனை வைத்திருக்கிறார் அதற்கு நான் தகுதியாகும்படி பிரயாசப்படுகிறேன் ஹலலூயா அவரால் கொடுக்கப்படும் பிரதிபலன்கள் அவர் கொடுக்கிற ரிவார்ட்ஸ் அவர் கொடுக்குற கிரீடம் அவர் கொடுக்குற ஆளுகை அதைத்தான் வேதம் ஜெயம் என்று சொல்கிறது ஹலோ லூயா ஜெயம் கொள்ளுகிறவன் ஜெயம் பெறுகிறவன்லாம் சொல்லுதே அது என்னான்னா வெறும் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கும் ஒரு வாழ்க்கை தான் ஜெயம் பெற்ற வாழ்க்கையாக இருக்கிறது ஆமீன் அப்போ அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையின் முழு ஃபவுண்டேஷனுமே எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா மரணத்தில் இல்லை நரகத்தில் இல்லை ஜீவனில் இருக்கிறது நித்திய ஜீவனில் இருக்கிறது ஆமீன் ஓகே லூகா எழுதின சுவிசேஷம் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு அவர் மருத்துவரின் தேவனாயிராமல் ஜீவன் உள்ளோரின் தேவனாயிருக்கிறார் எல்லாரும் அவருக்காக பிழைத்திருக்கிறார்களே என்றார் எப்படி ஒரு அருமையான வசனம் பாருங்க நம்முடைய தேவன் மருத்துவரின் தேவன் அல்ல நம்முடைய தேவன் பாதாளத்தில் வாழப்போகிறவர்களின் தேவன் அல்ல நம்முடைய தேவன் ஜீவனுள்ளோரின் தேவன் ஐ யார் இந்த ஜீவனுள்ளோர் நீங்களும் நானும் தான் அப்படி நம்முடைய தேவனாக இருக்கிறாராம் அப்போ நம்ம யாருக்காக பிழைத்திருக்கிறோமாம் எல்லாரும் அவருக்காக பிழைத்திருக்கிறோம் பிழைத்திருக்கிற நாமின் நமக்காக பிழைத்திருக்காமல் அவருக்காக பிழைத்திருக்கிறோம் நித்திய ஜீவனுக்குள்ள போக போகிறோம் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் போய் இருக்கோம் பிழைச்சி இருக்கிறோம் எதுக்குன்னா அவருக்காகத்தான் தான் நம்ம பிழைத்து இருக்கிறோம் அப்போ நம்ம மறைத்தாலும் பிழைத்தாலும் வேதம் சொல்கிறது அவருக்காக நாம் பிழைத்திருக்கிறோமே ஆம்பிளிஃபைட் பைபிள் எப்படி வருகிறது நவ் ஹி இஸ் நாட் த காட் ஆஃப் த டெட் பட் ஆஃப் த லிவிங் ஸோ திஸ் ஃபோர் ஃபாதர்ஸ் வில் பி அமோங் த ரெஸ்பெக்டட் ஃபார் ஆல் லிவ் இன் ஏ டெஃபினட் ரிலேஷன்ஷிப் டு ஹிம் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம் எழுதல ரிலேஷன்ஷிப் டூ him அவரோடு கூட இருக்கிற உறவுக்காக நாம் உறவில் காத்திருக்கிறோம் சொன்னாலும் கரெக்டு தான் அவரோடு கூட இருக்கிற உறவுக்காக நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் காத்து கொண்டிருக்கிறோம் அப்போ முதலாவது நம்முடைய உறவு நம்முடைய வாழ்க்கை நோக்கம் எல்லாமே நம்முடைய தேவன் லூயா அப்போ நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் நீங்கள் எழுதியிருக்கும்போது அதில் என்ன இருக்கக்கூடாது ஒரு டவுட்டே இருக்கக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஏசு கிறிஸ்துவை ஆண்டவராய் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேனா நான் நித்திய ஜீவனில் கட்டாயம் பிரவேசிப்பேன் அப்போ ஒவ்வொரு வாட்டியும் நான் தப்பு செய்யும் போதும் சரியாக செய்யும் போது இது வந்து நித்திய ஜீவனுக்காக நித்திய ஜீவனுக்காக பரலோகத்துக்கு போக மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது கர்த்தர் என்னை நேசிக்கிறார் நான் கர்த்தருக்காக ஒழுங்காக வாழ விரும்புகிறேன் பாவம் என்னை ஆண்டு கொள்ள முடியாதுன்னு வேதம் தெளிவாக சொல்லுது அதை நான் விசுவாசிக்கிறேன் நான் பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவரின் பாவத்தை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் அப்படியே எழுதியிருக்கிறது அப்போ இனிமேல் பாவம் செய்கிறேன்னா என் விருப்பத்தினால தான் நான் செய்கிறேன் முன்னாடி எப்படி செஞ்சேன் முன்னாடி கட்டாயத்தினால செஞ்சேன் பாவம் என்னை வந்து டோமினேட் பண்ணிச்சு ஆளுகை பண்ணிச்சு பாவம் என்னை ஆளுகை பண்ணினாலும் நான் கட்டாயமாக செஞ்சேன் என்னால் செய்யாமல் இருக்க முடியாது ஏன்னா நான் பாவி ஆனால் இப்போ தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள தேவனுடைய ஆவின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்ற பிரமாணத்திலிருந்து விடுதலை நித்திய ஜீவனுக்கு விடுதலை விட்டது மரணத்திலிருந்து விடுதலை ஆகிட்டோம் எங்க போயிட்டோம் நித்திய ஜீவன் அப்போ நித்திய ஜீவன் எப்படி பண்ணப்பட்டிருக்கிறதோ அப்படியே பாவத்திலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டதும் வாக்கு பண்ணப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அப்ப நம்மளை பிசாசு போய் சொல்லி நம்மளை ஏமாற்ற நம்ம என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்கக்கூடாது நான் நித்திய ஜீவனுக்கு வாழ்வது எப்படியோ அப்படி என் சரீரத்தை ஜீவபலியாக தேவனுக்கு என்று நான் ஒப்பு கொடுத்து வாழுவேன் அவர் சொல்றாரு தேவனுடைய இறக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ எல்லா ஹோல் ஃபவுண்டேஷன் ஆஃப் கிறிஸ்டியன் லைஃப் எங்கே இருக்குன்னா நம்ம மேலே தேவன் எவ்வளோ அன்பு வச்சுருக்கிறார் அவர் நம்மிடத்தில் முந்தி அன்பு கூர்ந்தபடினால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூற என்ன பண்ணியிருக்கிறோம் இருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது அப்போ இந்த கால ஒரே ஒரு கேள்விதான் நான் தேவனுடைய பிள்ளையா இல்லையா அவ்வளோதான் மீன் நான் தேவடைய பிள்ளை என்று சொன்னால் நிச்சயம் நான் நித்திய ஜீவனில் பிரவேசிப்பதும் நிச்சயம் இப்போ எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் பைபிள் எழுதியிருக்கு ஆனால் எல்லாரும் கிறிஸ்துவை என்ன பண்ணுகிற ஏற்றுக்கொள்வதில்லை ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதம் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நீங்கள் ஆண்டவரை விசுவாசி இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நித்திய ஜீவன் மட்டுமே தேவன் வாக்களித்திருக்கிறாரை ஒழிய ஒரு சிலர் சொல்லுகிறது போல உங்களுடைய சின்ன சின்ன தவறுகளோ பாவங்களோ என்ன பண்ண போகிற உங்களை தூக்கி தேவன் டைரெக்டாக நரகத்துக்கு போன் டிக்கெட் கொடுக்க போவது இல்லை ஆமே